ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ பிரியங்க கல்யாஷாம ரூபேணா பிரதிபதம் சௌமியோ சௌமியோ குணபதம் தம்புதம் பிரமாணிகம் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரான் சத்குரு சரணம் சரணம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும். 27 நட்சத்திரத்திலே 3 பிரிவாக நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஆண் நட்சத்திரம் 8. அதே மாதிரி வந்து ஆண் நட்சத்திரத்துக்கு மட்டும் அந்த 8 நட்சத்திரத்தில் இன்று 4 நட்சத்திரத்துக்கு மட்டும் பதிவிடுகிறேன். ஆண் நட்சத்திரத்தில் பிறந்த குணாதிசி எப்படி இருக்குது என்னங்கிறது ரத்தின சுருக்கமாக பதிவிடுகிறேன். ஆகவே எனது பெற்றோருக்கு சமர்ப்பணம், எனது குருவுக்கு சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர். பதினெட்டு மகரிஷிகளுக்கு பணிவான நமஸ்காரங்கள். 27 நட்சத்திரத்திலே ஆண் நட்சத்திரங்கள் வரிசையில் அசுபதி நட்சத்திரம், புனர்பூஷ நட்சத்திரம், பூஷம் நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், திரிகோண நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய 8 நட்சத்திரங்கள் ஆண் நட்சத்திரங்கள் என்று முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்துள்ளனர். ஆகவே இன்று அஸ்வினி நட்சத்திரம், புனர்பூஷ நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் இந்த 4 நட்சத்திரத்துக்கு மட்டும் ரத்தின சுருக்கமாக பலன். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, முதல் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து பொது குணங்கள், அஸ்வினி நட்சத்திரக்காரர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பொது குணம். சூஷ்மமான புத்தி கூர்மையும் தீர்க்காயிலும் நீண்ட அழகிய கண்களும், நகநட்டு போடுறதில் அதிக விருப்பமும், எடுத்த காரியத்தை எப்படியும் முடிக்கும் திறமையும், நண்பர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்ளும் சுபாவம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொது குணாதிசயங்கள் ஆகும். ஆனால் இளைமறை காய்மறை தீய நண்பர்களையும் சேர்க்கை உண்டு. இவர்கள் இருக்கும் செலவை பார்த்து நிதானமாக செலவு செய்வர். இந்த நட்சத்திரத்தில் எதை செய்ய தொடங்கினாலும் விரைவில் அது பலன் தரத்தக்கது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. 4 பாதம் இந்த நட்சத்திரத்துக்கு. அதிபதி வந்து முதல் பாதத்துக்கு வந்து செவ்வாய் அதிபதி. முரட்ட சுபாவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திருட்டு குணம் சிறிது நிலவும். சுயமாக சம்பாதித்து செல்வம் சேர்ப்பர். ரசித்து வாழ ஆசைப்படுவர். போர் வீரனை போன அஞ்சா நெஞ்சம் இருக்கும். பிற பெண்களின் மீது அதிக ஈடுபாடு இருக்கும். அஸ்வினி 1 பாதத்தில் பிறந்தவங்க. 2 பாதத்தில் பிறந்தால் சுக்கர பகவானுடைய அம்சம். செல்வம் சேர்ப்பதிலும் தர்மம் செய்தலும் விருப்பம் இருக்கும். கலையில் ஈடுபாடும் புகழில் விருப்பம் காணப்படும். 3 பாதம் புதனுடைய அம்சம். சாமர்த்தியம் அதிகம், நண்பர்கள் அதிகம், கல்வியில் ஈடுபாடு, சுகமான வாழ்வு, எதிரியை வெற்றி கொள்ளும் சாமர்த்தியம். 4 பாதத்துக்கு அதிபதி வந்து சந்திர பகவான். கடவுள் பக்தி அதிகம் இருக்கும். தர்மம் செய்ததில் ஆர்வம் உண்டு. தர்மஸ்தாபனங்களை திறமையோடு நேர்மையோடு நடத்துவர். இந்த நட்சத்திரத்தை குல நட்சத்திரம் என்பார்கள். இந்த நட்சத்திரத்தை செய்ய வேண்டியதை யோசித்து செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். செய்ய வேண்டிய காரியங்கள் பகைவரை பார்க்க போகலாம். சுய சம்பாத்தியத்தினால் உழைப்பினாலும் செல்வம் சேர்க்கக்கூடிய நட்சத்திரம் உபயகுல நட்சத்திரம். பிற சேர்த்து வைச்ச சொத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு யோகம் உண்டு. சுய சம்பாத்தியம் அதிகம் இருக்காது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, அடுத்தபடியாக ஸ்ரீ புனர்பூஷ நட்சத்திரத்துக்கு வருவோம். ஆண் நட்சத்திரத்திலேயே 2 நட்சத்திரம். அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து உணவை நன்றாக ரசித்து சாப்பிடுவதில் விருப்பம் உள்ளவராக இருப்பார். நல்ல குணங்கள் இருக்கும். பொய் பேச மாட்டார். ஊக்கத்துடன் எந்த காரியத்திலும் ஈடுபடுவர். உழைப்புக்கு தயங்காத உறுதி இருப்பதனால் லட்சுமி கடாசம் பெற்று சிறந்து விளங்குவர். எப்போதும் கலகலப்பாக இருப்பர். நிறைய நண்பர்களை பெற்றிருப்பர். ஆபத்தில் உதவும் கருணை உள்ளம் இருக்கும். மெல்லிய குரலில் கவர்ச்சியாக பேசுவார்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் 1 பாதத்தில் பிறந்தவர். முதல் பாதத்துக்கு வந்து செவ்வாய். அவர் தலைவர் ஆவார். உத்தம அம்சம் தெய்வபக்தி. பெரியோரிடம் மரியாதையும் கொண்டிருப்பர். வாய் துடுக்கு பேசினால் கெட்டவன் என்ற பெயரையும் சம்பாதிப்பர். செவ்வண்ண செவ்வாயின் அம்சமானதனால்
இவர்களுக்கு கண்கள் சிவந்து காணப்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. இரண்டாம் பாதம் அவர் வந்து சுக்கிரன், சுகபோகியாக விளங்குவர், அலங்கார பிரியராக இருப்பர், பிறர் தங்களை பார்த்து மெச்ச வேண்டும் என்று கவர்ச்சியாக உடை அணிந்து கொள்வர், பாலையும் பால் சம்பந்தமான இனிப்பிகளையும் விரும்பி சாப்பிடுவர். மூன்றாம் பாதம் புத பகவானுடைய அம்சம், புதன் தலைவராக இருப்பதால் வாக்கு சாதனையும் படிப்பில் கெட்டிக்காரராகவும் இருப்பர், பார்க்க அழகாக தோன்றுவர், காமசேஷ்டங்களில் அதிக கவனம் செலுத்துவர், பிறருக்கு உதவி செய்ய மாட்டார், எப்போதும் ஏதாவது ஒன்று மாற்றிய ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கும், நீண்ட ஆயுள் பெற்றிருப்பார், பெரும்பாலும் வெளியே பெண்களின் அவகாசம் இருக்கும். நாலாம் மாதம் கடம் சந்திரனுடைய ஆட்சி வீடு. நான்காம் மாதத்துக்கு வந்து சந்திர பகவான் தலைவர், செல்வ செழிப்பு உள்ளவராகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் பிறரிடம் மரியாதையாக பழகும் தன்மை கொண்டவராகவும் விளங்குவர், கவர்ச்சியாக பேசுவர். அந்த மாதிரி அருமையான நட்சத்திரம். பாலாரிஷ்டம் இவர்களை சிறு வயதில் 16 வயதுகள் தொந்தரவு கொடுக்கும், தகுந்த சாந்தி செஞ்சுட்டா நல்லது. பாதத்தை பொறுத்து நீண்ட ஆயுள் சுகமாக வாழ்வர். இந்த நட்சத்திரத்தன்று புயல் காற்று போன்ற இயற்கை உப உற்பத்தங்கள் ஏற்பட்டால் பெருத்த இழப்பு ஏற்படும். இதில் வந்து சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது விலைவாசிகள் ஏறாமல் குறையாமல் ஒரே நிதானத்துடன் இருக்கும். பூச நட்சத்திரத்துக்கு வருவோம். இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சமாச்சாரம் இருக்குது. இந்த நட்சத்திரக்காரருக்கு அதாவது யார் பிறந்த நட்சத்திரத்துக்கு மூன்றாவது நட்சத்திரம் விபத்தாரையாகவோ, ஐந்தாவது பிரத்யேக தாரையாகவோ, ஏழாவது மரண தாரையாகவோ இருந்தாலும் அந்த பூச நட்சத்திரமானால் எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். அதாவது பூச நட்சத்திரத்துக்கு வந்து இந்த மாதிரி தாரை வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து காரியம் எது வேணால் பண்ணலாம். தாராபலன் அமைப்பு படி பூசத்துக்கு புஷ்யம் என்பது சமகிரச பெயர். இது குல நட்சத்திரம். வெண்மையான மூன்று நட்சத்திரங்கள் புடலம்பூவை போல் வானத்தில் விளங்கும். ஆண் நட்சத்திரம் தேவகணம், பிருகஸ்பதி இதன் தேவதை. ஊகித்தெறியும் திறமை, புத்திசாலித்தனமும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் காணப்படும். கொஞ்சம் முன்கோபி, உறவினருக்கு உதவுவர், ஜோதிட சாஸ்திரத்தில் தேர்ந்திருப்பர், கருப்பு கண்கள், கௌரவத்தை விட்டுக் கொடுக்காதவர், தைரியசாலி, எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உடையவர், தீர்க்காயில் மத்தியம் வயதை கடந்தும் தனித்து வாழ பிரியப்படுவர். இப்போ பூச நட்சத்திரத்துக்கு நாலு பாதத்துக்கு பலன். எடுத்த காரியங்களை முதல் பாதத்தில் பண்ணுவோம், எடுத்த காரியங்கள் விரைவில் முடிப்பாங்க. தனிமையை விரும்பாதவர்கள், ஆனால் பக்கவாத நோய் வந்து சரியாகும். ரெண்டாம் பாதத்துக்கு வந்து புத பகவான் தலைவர், முதல் பாதத்துக்கு வந்து சூரியன் வந்து தலைவர், ரெண்டாம் பாதத்துக்கு வந்து புதன் வந்த தலைவர். பார்வைக்கு அழகாக இருந்து பிறரின் மாதரின் மனத்தை கவர்வார்கள். பூச ரெண்டாம் பாதம் பெண்ணாசை பணத்தாசை இரண்டும் அதிகம் காணப்படும். அந்த கவலைகளால் மேனி இழைத்து காட்சியளிப்பார்கள், அன்பாக பழகுவார்கள். மூன்றாம் பாதத்துக்கு வந்து சுக்கர பகவான் தலைவர், எடுத்த காரியத்தை எப்பாடு பட்டாவது முடிப்பதில் சூரராக இருப்பார். முகத்தில் பால் வடிக்கிறது என்பார்களே அத்தகைய முகபாவம். அமைதியும் கவர்ச்சியும் நிறைந்த கண்கள் வாழ்க்கையை சுகமாக கழிக்க விரும்புவர். நான்காம் பாதத்துக்கு வந்து செவ்வாய் பகவான் தலைவர், பிறருடைய பொருளை கவர்ந்து செல்வதில் சூரர்களாக இருப்பார்கள். கலகம் செய்ததில் சமர்த்தர், ஓரளவுக்கு மட்டமான குணம் காணப்படும். ஒருவர் பிறந்த ராசி கீயத்திலே சந்திரன் சஞ்சரிக்கும் இரண்டே காலனால் சந்திராஷ்டம் என்பார்கள். காரியங்களை செய்வதற்கு மட்டுமல்ல எதையும் யோசித்து தொடங்க வேண்டும், நிதானமாக செயல்பட வேண்டும் என்பார்கள். ஆனால் இந்த சந்திராஷ்டம் தோஷத்தை போக்குகிறது பூச நட்சத்திரம். சந்திராஷ்டம் என்று பூச நட்சத்திரமானால் எடுத்த காரியம் தடங்கள் என்று நடக்கும். பெண்கள் ருதுவாச்சினா நல்ல ஆண் குழந்தைகள் பிறக்கும், சாந்தி தேவையில்லை. நாட்டியம் கற்கவோ சங்கீதம் அபியசிக்கவோ ஏற்ற நட்சத்திரம் இது. சீமந்தம், நாமகரணம், உபநயனம் முதலியவற்றை இதில் செய்யலாம். வேத சாஸ்திரம் கூட படிக்கலாம். புதிய நகை கூட செய்யலாம். புதுசாக விவசாயம் ஆரம்பிக்கலாம். வெற்றிலை கொடி, கரும்பு இவற்றை பயிர் செய்யும் என்றது. மனைமுகூர்த்தம், கிரகப்பிரவேசம் செய்யலாம். ஆனால் திருமணத்துக்கு ஏற்றதில்லை என்று சில நூல்கள் சொல்கின்றன. வெற்றி கிடைக்கும், பகைவர் எதிர்ப்பு மங்கியமே யாத்திரை புறப்பட உகந்த உடு. சரி, நாலாவது நட்சத்திரமாக அஷ்ட நட்சத்திரத்துக்கு வருவோம். அஷ்ட நட்சத்திர சுபகாரியங்களுக்கு வந்து ஏற்ற நட்சத்திரம் கருப்பு நிறம். ஐந்து நட்சத்திரத்தை கைபோல் அமைத்த இந்த நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம், தெய்வகணத்தை சேர்ந்தது. இதன் தேவதை சூரிய பகவான். இதை அதவமுக நட்சத்திரம் என்றும் சொல்லுவார்கள். பேரும் புகழும் பெற்று கடைசி காலத்தில் சுகமாக வாழ்வார்கள். ஆழ்ந்த யோசனை உள்ளவர்கள், அண்டியவர்களை காப்பாற்றுவார்கள். இரக்க சுபாவத்துடன் பாப புண்ணியம் பார்த்து காரியங்களை செய்வார்கள். மக்கட்பேறு நிறைந்தவர், பெண்களுடன் பலவிதம் அழகாக பேசுவதிலும் கைதேர்ந்தவர்கள், குருபக்தியும் தெய்வ பக்தியும் நிறைந்தவர்கள், எதிரிகளை தோல்வியுறை செய்தியில் சமத்தர், எடுத்த காரியத்தை எப்படி முடித்து தீர வேண்டும் என்ற விடாமுயற்சியுடன் எந்தவித இடையூறுகளையும் பொருட்படுத்தாமல் உழைப்பவர்,
இதில் பிறந்தவர்கள் எந்த காரியத்தையும் தீர்க்கமாக யோசித்தே செய்வார்கள். மனம் வைத்து செய்தால் எதையும் அழகாக செய்து முடிப்பார். வெற்றி வாய்ப்பை எண்ணியே எதையும் மேற்கொள்வார்கள். அப்போ வந்து அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாத்துக்கு வந்து செவ்வாய் அதிபதி. செவ்வாயின் அம்சத்தை பெற்றது உடல் வலுவும் மனோதிடமும் நேர்ந்தவர். துணிந்து பல காரியங்களை செய்வர். உண்மையை பேச விரும்புவர். இரண்டாம் பாதம் சுக்கிர பகவானுடைய அம்சம். இதமாகவும் கவர்ச்சியாகவும் பேசி நடந்து கொள்வர். எல்லாருக்கும் நல்லவராக விளங்க வேண்டும் என்று விரும்புவர். சிறிது மந்த புத்தி வாய்க்கப்பெற்றவர். மூன்றாம் பாதத்துக்கு வந்து புத பகவான் தலைவர். அறிவாளியாகவும் பல மொழிகளை கற்பதில் ஆர்வம் உள்ளவராகவும் விளங்குவர். வர்த்தகத்தில் திறமைசாலி. தர்மகுணம் அதிகம் இருக்கும். நான்காம் பாதத்துக்கு வந்து சந்திரன் தலைவர். பணக்காரராக இருப்பார். அரசு பணிகளில் சிறந்து விளங்குவார். நண்பர்களும் உறவினர்களும் சமயத்தில் தயங்காமல் உதவி செய்வார்கள். சிறிது முன்கோபம் உள்ளவர்கள். ஆனால் இதில் பிறந்தவங்க வந்து நிறைய யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. சிறு விஷயங்களை பற்றியும் எப்போது ஏற்படலாம் என்ற செயலுக்கு இப்போதே சிந்திக்க தொடங்கி விடுவார்கள். அஸ்தம் என்றால் கை. இவர்கள் தொடங்கும் எந்த செயலும் நீடித்து பலன் தரத்தக்கதிகள் அமைந்திருக்கும். ஆனால் தங்களுக்கு என்று ஒரு காரியத்தை தொடங்கினால் அதில் அவ்வளவு வெற்றி கிட்டாது. இப்படியெல்லாம் நக்கீர சூத்திரம் என்ற நூல் அஸ்த நட்சத்திரத்தை பற்றி கூறுகிறது. அஸ்த நட்சத்திரக்காரர் வந்து தொட்டாங்கன்னா அது வந்து விளங்கும். உங்கள் சொந்தக்காரர் யாராச்சும் அஸ்த நட்சத்திரக்காரர் இருந்ததுன்னா அவங்களை கூட்டிகிட்டு வந்து ஏதாவது ஆரம்பித்து பாருங்கள். இந்த நட்சத்திரத்தில் ராமகுமாரோடைய குமார்கள் லவகுச பிறந்தனர். அநேகமாக மத்திய வயதில் சிரமப்பட்டு பின்னாலே சௌரியமாக இருப்பார். தகப்பனார் அதிக நாள் வாழமாட்டார் என்றும் சொல்வார்கள். இதில் சூரியன் சந்திரிக்கும் போது சாமான் விலைகள் இறங்குமுகமாக தோன்றும். மாதர் உதுவானால் சிறந்த புத்திரிகளை பெறுவர். வளமிக்க வாழ்க்கையாக அமையும். கல்யாணம், பெயர் சுட்டுதல், சீமந்தம், ஊடகம், கல்வி கற்க தொடங்குதல், வேதம் பயில ஆரம்பித்தல் முதலிய நல்ல காரியங்களுக்கு இந்த நட்சத்திரம் ஏற்றது. வியாபாரத்தை தொடங்கினீங்கன்னா பெரிய செழிக்கும். மந்திரோபதேசம் பெற தகுந்தது. பெரிய மனிதர்களும் முக்கிய காரியங்களையும் உத்தேசித்து அதிகாரிகளை சந்திக்கவும் ஏற்ற நட்சத்திரம் இது. புது ஆபரணம் வாங்கி அணிதல், புதுமனை புகுதல் ஆகிய இரண்டையும் இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம். பயிர் வேலையும் செய்யலாம். விதை விதைக்க மிகுந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் சிற்பக்கலை பயில தொடங்கலாம். யாத்திரை தொடங்கினால் சிரமமின்றி நிறைவேறும். நன்றி. இப்பொழுது அஸ்வின் நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் நாலு நட்சத்திரத்துக்கு போட்டிருக்கிறேன். மீதி அடுத்த வீடியோவில். உங்களது அனைவரது நல்லாரோட நன்றி வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர்.